ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓசப் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி ஒரு ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பழனிக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பழனியில் என்னெல்லாம் பண்ணுறோம் அண்ட் வந்து என்னென்ன வாங்குகிறோம், ஸோ எப்படி வந்து முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு வரோன்ற வீடியோ தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்ததுனால பயங்கர கோல்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வாய்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து ட்ரெயின் ஏறி காலையில் பழனிக்கு வந்தோம் ஸ்டேஷனுக்கு. ஸோ வந்துட்டு அங்கே வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்தவுடனே முதல் வேலையே வந்து மொட்டை தான். ஸோ மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே ரூம் எல்லாம் இருந்தது, சுடு தண்ணி, பச்சை தண்ணி அந்த மாதிரி எல்லா தண்ணியுமே கொடுத்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து குளிச்சுட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்தோம். வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம், விநாயகர் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மலையேறலான்னு மேலே ஏறி வந்தோம். வந்ததுக்கு மலையெல்லாம் மேலே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து காலையிலே கொய்யா பழம் ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிலோ கொய்யா பழமே வந்து 50 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் 1 கிலோவே 50 ரூபா 60 ரூபா தான் விற்கிறாங்க. அதனால் 1 கிலோ கொய்யா பழம் வாங்கியாச்சு. கொய்யா பழம் சாப்பிட்டுட்டே அப்படியே மேலே போகலான்னு கிளம்பணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கந்தவிலாஸ் ஷாப் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் கூட இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போ தான் ஒரு கடையாக ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 9:15 9:30 அந்த மாதிரி தான் இருக்கும் டைம் இப்போது. அடுத்து வந்து மொட்டை அடிச்சதுனால கேப் வாங்கலான்னு ஒரு கடைக்கு வந்தோம். இந்த கடை தான் ஓப்பன் பண்ணியிருந்தது. ஸோ நிறைய வெரைட்டி கேப்ஸ், நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பசங்க எப்படியும் கேப்பு போட மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா வாங்கி கொஞ்ச நேரம் விளையாட்டுன்றதுக்காக கேப் வாங்க வந்தோம். ஸோ அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கேப் வந்து வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நான் முன்னாடி நடந்து போனோம். அங்கே போனோன்னா அந்த கீழேருந்து மேலே போகிறதுக்கு வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து போகலாம், அப்படிலாம் நடந்தும் போகலாம். சரி, நடந்து போ வந்து முடியாது, அதனால் ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் இருக்கிறதுனால ட்ரெயினுக்காக வந்தோம். ஸோ அந்த ட்ரெயின் டிக்கெட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஐ வெல்கம் பழனின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஒரு தீம் மாதிரி வச்சு ஃபால்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக செட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே செட்டிங்ஸ் தான். ஸோ இது நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் எல்லாம். ஸோ பார்க்க நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். இங்கே பக்கத்தில் தான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் சொன்ன இல்லைங்களா, அது வந்து ஸோ பக்கத்துலே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், கேப்பெல்லாம் போட்டு அதுக்குள்ளே இவங்களுக்கு சண்டை வந்துச்சு, அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. அப்பமா வந்து இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம் அந்த ட்ரெயினுக்காக. அம்மா ஒரு வழியாக ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கி உள்ளே வந்துட்டோம். ஸோ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு இங்கேயே. அதுக்கப்புறமா வாங்கிட்டு இது உள்ளே வந்தால் ஸோ உண்மையிலே செம சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட் வந்து வேறு லெவல், ரொம்ப சில்லுன்னு. ஸோ சூப்பராக இருந்தது கிளைமேட்டு பழனியில், ரொம்ப செம்மையாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா இது ஒரு குட்டி பஸ்ஸு மாதிரி தான் இருக்குது அந்த ட்ரெயின். அதில் வந்து ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு 5 பேர் அந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த க்ரெயினில் இருக்கும் இல்லையா க்ரெயின், ஸோ அதில் தான் வந்து இழுக்கிறாங்க மேலேருந்து. அந்த மாதிரி இழுக்கிறது மறுபடியும் இறக்கி விடுறதும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. இப்போ வந்து கீழேருந்து மேலே போயிட்டுருக்கோம். இது எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போ, நம்ம எப்படி நடந்து போகிறத விட ஸ்லோவுன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஸ்லோவாக தான் போச்சு. இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக அண்ட் வந்து காற்றெல்லாம் சூப்பராக அடிச்சது. கொஞ்சம் மேலே ஏறி ஏறி மேலே ஏறினோடனே நல்லா இருந்தது, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னென்னா நம்ம மற்ற ட்ரெயின்னாலே ஃபாஸ்ட்டாக போவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்னென்னா அதில் உட்காந்துட்டு ஊர் நமக்கு நல்லா தெரியும், கீழே ஊரெல்லாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோகன்லாம் வந்து அப்படியே உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தான். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து வீடியோவில் மேக்ஸிமம் வரமாட்டேன். நான் தான் வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால் வந்து வர முடியல. ஸோ அப்படியே ஏறிட்டே இருக்கும்போது பாதி தூரம் போனவுடனே எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்தது குட்டியாக. அங்கே பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி தான் குட்டி ட்ரெயின் தான், அதுக்கு டிரைவர்லாம் கிடையாது, சும்மா அந்த க்ரெயினில் அப்படியே ஏற்றி இறக்குவாங்க அவ்வளோதான். ஒருத்தர் பாருங்கள் இவ்வளோ ஜாலியாக வெளியே உட்காந்துட்டு வர்றாரு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி மேலே போனோடனே அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே மேலே போனோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த ஊட்டி அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ராவல். ஸோ நீங்களும் எப்போவது போனீங்க அப்படின்னா, ஸோ நடந்து போகிறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதே மாதிரி நல்லா ஜாலியாகவும் இருக்கும். இதை பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் எப்போவது பழனி போனீங்க அப்படின்னா, போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பழனி போகாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் பழனி போகும்போது இந்த மாதிரி போங்க, போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக மேலே வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் என்ட்ரியாக அங்கே வந்தோம். என்ட்ரான உடனே பார்த்தா அந்த பசங்கள்லாம் உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நல்லா காற்றடிச்சிது, சில்லுன்னு சூப்பராக இருந்தது. இடமும் நல்லா இருந்ததா, நல்லா தாராளமாக பெருசாக இருந்தாலும் எல்லாம் ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேலே ஏறி வந்துட்டு அங்கெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல். ஸோ அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வெளியே வந்தோம். வந்துட்டு இந்த பஞ்சாமிரதெல்லாம் இருந்தது. ஸோ பஞ்சாமிரதெல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே புளியோதரை பிரசாதெல்லாம் விற்றாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி ஒரு சாப்பிட்டு ஒரு புடி பிடிச்சி சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ கிளம்புற டைம் ஒரு 1 hour போல் வந்து அங்கே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது பார்த்தோன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சு, தூறல் வந்து போட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஒரு மாதிரி மேகமூட்டமாக லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சிது. சரி இப்போவே நம்ம நடந்து போனோன்னா கரெக்டாக கீழே போகிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, சரி பொறுமையாக நடந்தே போகலாம். வரும்போது வந்து நான் மேலே ஏறும்போது ட்ரெயினில் போயிட்டோம், கீழே இறங்கும்போது மட்டும் சரி நடந்தே வந்துடலாம், ஈஸியாக இருக்கும் இறங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வழி வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பழைய வழி ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஏறத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இறங்கிறதுக்குமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த வழி வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஒர்க்கு. இதில் எப்படின்னா ஒரு 4 steps வந்து ஏறி இறங்குற மாதிரியும் மீதியெல்லாம் நடந்து நடந்து வர மாதிரியும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்தது. அந்த நடந்து வர பாதையில் வந்து கீழே ஊரெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா நிறைய பேர் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து டைமே கிடையாது, மார்னிங் வந்து நைட்டு வரைக்கும் அவங்க பாட்டு வர்றவங்க வந்துகிட்டே இருக்காங்க, போகிறவங்க இறங்கி போகிறவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா டைமுமே வந்து நல்லா க்ரௌடு தான். நாங்கள் போகும்போது வந்து அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை, இதுவே வந்து க்ரௌடு இல்லாத மாதிரி தான். ஸோ மற்ற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். இதுலேயுமே வந்து 3 வழி இருக்குது, மலை ஏறுறதுக்கு 3 வழி இருக்குது. 3 வழியில் ஏறி இறங்கிக்கலாம் நடந்து போகிற வழியே. இன்னொன்று வந்து அந்த ட்ரெயின் வசதி இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று அந்த இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்ஸாக அது வந்து பெட்டி பெட்டியாக இருக்கும், அதுலேருந்து கீழேருந்து மேலே போயிட்டு அப்புறம் மேலேருந்து கீழே வர மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறமா அப்படியே எல்லோரும் கிளம்பி வந்து ஒரு ஹோட்டலில் லைட்டாக சாப்பிட்டு அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நைட் வந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் பழனி ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.